ஃபஸ்ட்டு வந்த புதுசில் கோவம் வரும், என்ன இப்படி பேசுகிறாங்க, கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேடாக பண்ணியிருப்பாங்க. லைக் இப்போ நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கோம், அண்ட் தென் எந்த விதமான லைக் ட்ரெஸ்ஸிங் சென்ஸுமே நம்ம வந்து பேடாக போட்டெல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். பேட் குட்ன்றது அவங்க அவங்களோட கம்ஃபர்டபுள், பட் நம்ம எதுவுமே அங்கே பண்ணியிருக்க மாட்டோம், ஷோ ஆஃப் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அப்படி பண்ணியிருக்க அதன் போதே அவங்க அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணும். ஸோ அதனால அந்த மாதிரி பீப்புளெலாம் எதுக்கே அக்கௌண்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளாக் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி அது ஃபேக் ஐடிஸ் கிட்ட தான் வரும். ஃபேக் ஐடி தான், ஃபேக் ஐடி, பிகாஸ் அவங்களுக்கு யாருக்கும் தைரியமே இருக்காது இல்லை நம்மளை வந்து ஒரிஜினல் ஐடியிலேருந்து பண்ண மாட்டாங்க. ஸோ பண்ணாலுமே நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு அவங்க கமெண்ட்ஸ்க்காக நம்ம ரிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால நான் கமெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் அக்கௌண்ட்டே நான் 500 நீ பார்த்து நல்லா இருக்குன்னு கூட நீ நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிளாக். ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு இந்த மைண்ட் செட் தான் இருந்துச்சா, நம்ம பிளாக் பண்ணிடலான்றது இருந்ததா, இல்லை ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ரியாக்ட் பண்ணி அந்த மாதிரி இருந்தீங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட்லாம் ரியாக்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறமா என் வீட்டில் தான் வந்து எதுக்கு இவங்களாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க சொல்றதால நம்மளுக்கு என்ன ஆக போகுது, நீ உன் டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால ஓகே, இப்போ எனக்கு அதாவது ஃபன்னியாக இருக்கு, இப்போ வந்து சிரிப்பு வருது, ஓகே நீங்களாவது பேசுங்கடா, ஏதாவது பேசுங்க, உங்க இஷ்டம் பேசுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணாலும் நல்லா இருக்குன்னு சொல்ல ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல. ரீசெண்டா வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், அதுல வந்து சும்மா காலை வந்து இப்படி இப்படி ஒரு மூமெண்ட் பண்ணி போட்டிருந்தேன், பூமராங் தாங்க, எக்ஸாக்டா பூமராங் தான், அதை பார்த்துட்டு ஒருத்தன் சூப்பரா டான்ஸ் ஆடுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான் கமெண்ட்ஸ்ல. அப்ப அவ்வளவு வெறித்தனமான ஃபேனா இருக்காங்க அவங்க அப்படி இருந்துச்சு. ஆல் மூமெண்ட்டுக்கே வெறித்தனமான ஃபேன், அது மூமெண்ட் ஒரு பூமராங் தான், இப்படி இப்படி உணிஞ்சு போயிரும்ல, அதுக்கு போய் அவங்க நீங்க சூப்பரா டான்ஸ் பண்றீங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லவ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த மாதிரி பொண்ணுதான் வேணும், இந்த மாதிரி பொண்ணுதான் நான் லைஃப்ல கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கா? வந்திருக்கு, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரும், பசங்க நிறைய பண்ணுவாங்க இந்த மாதிரி பொண்ணு ஒய்ஃபா கிடைக்கணும் அப்படின்னு. ஜாலியா இருக்கும்ல? ஜாலியா இருக்கும், அப்ப தோணும் நேர்ல வந்து பார்த்தா தானே தெரியும். ஏன் அப்படி? ஏன்னா சுத்தி கேரக்டர் எல்லாம் வச்சு மேய்க்க முடியாதுங்க, அது வந்து கேரக்டரா பாக்கும்போது நல்லா இருக்கும், ஆனா அதையே நீங்க பிடிச்சி எல்லாம் பாக்கணும்னா பாக்க சில விஷயங்கள் பார்க்கும் போது பிடிக்கும், பட் பிராக்டிக்கலா கூட இருக்கணும்னா எப்படி இருக்கும்? ஒரு டீனேஜ்ல வந்து கிரேசியான ப்ரொபோசல் தான் என்ன ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது கிரேசி எல்லாம் சொல்ல முடியாது, ஆனா வந்து இது வரைக்கும் எனக்கு பண்ணதுலேயே வந்து அது மாதிரி யாரும் பண்ணதில்லை அப்படி சொல்லலாம். என்னவா இருக்கும், ஏன்னா ஏன்னா வந்து என்னை வந்து ப்ரப்போஸ் பண்ண நான் காலேஜே ஒழுங்காக ஆக்சுவலி போகல, ஒரு 1 இயர் தான் நான் ஒழுங்காக போயிருப்பேன், சும்மா என் கூட சுற்றிட்டு இருந்தவங்க கூப்பிட்டு சொல்லிடுவேன், யார் டைமும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு, இல்லைங்க நான் செட் ஆகாது ப்ளீஸ் சுத்தாதீங்க, உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு கூப்பிட்டே சொல்லிடுவேன். பையன் வந்து என்ன பண்ணாங்கன்னா என் பர்த்டே அன்னைக்கு எனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு ஒரு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, இவ்வளோ பெருசு இருந்துச்சு. சரி என்னவா இருக்குன்னு வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணேன், அதில் வந்து பாட்டில், ஒரு பாட்டிலுக்குள்ளே குட்டி குட்டியாக அந்த பல்லி மிட்டாய் அந்த மாதிரி இருக்கும்ல, குட்டி குட்டியா சம் கைண்ட் ஆஃப் பல்லி முட்டாய், அதான் குட்டி குட்டியா இருக்கும் பால்ஸ் மாதிரி, அது வந்து உள்ள போட்டு இருந்துச்சு, அது மட்டும் தான் இருந்துச்சு நான் பார்த்தேன். ஸோ நான் இப்படி பார்க்கும்போது ஏதோ ஷோகேஸ்ல வைக்கிறதுக்காக அவன் கொடுத்துருக்கான் போல, இதெல்லாம் கிஃப்ட்னு கொடுத்துருக்கான் பாருங்களேன் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அப்புறமா நெக்ஸ்ட் டே அந்த பையன் கேக்குறா வந்து கேட்கறான், பாத்தீங்களா அதுல இருந்து இதெல்லாம் பாத்தீங்களா அப்படின்ட்டு, அதுல இருந்து இதெல்லாம் என்ன சாக்லேட் தானே, அது கெட்டு போய் வேற இருக்கும் அப்படி சாப்பிட முடியும், அதை பார்த்துட்டேன் அவ்வளவுதான் அதுல என்ன இருக்கு அப்படி சொன்னேன். அப்புறமா வீட்டுக்கு போய் தான் அவன் இவ்வளவு இதுவா சொன்னான்னு சொல்லிட்டு அதை கொட்டி பார்க்கலான்னு ஒரு ஒரு பேப்பர்ல வந்து அதை கொட்டி ஓப்பன் பண்ணி கொட்டி பார்த்தா அதுல வந்து ஒரு என் நேம் இப்போ 6 லெட்டர்ஸ்னா அந்த 6 லெட்டர்ல வந்து ஒரு பேப்பர்ல இப்போ PREE அந்த மாதிரிலாம் எழுதி இருந்துச்சு. ஸோ எழுதி இருந்தா அந்த பீக்கு வந்து ஒரு கோட்ஸ் மாதிரி போடுவாங்கல்ல, ஸோ இப்போ நீங்க இவ்வளவு வெயிட் இருப்பீங்க, நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு ஒன்னு ஒன்னுத்தையும் அவன் வந்து எழுதியிருந்தான், அந்த வர்ணிச்சு எழுதுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த 6 லெட்டர் பேப்பர்லயும் எழுதியிருந்தான்.